சில நேரங்களில் நமது மனதில் அனைத்தையும் அடைந்ததற்கு பிறகும் மேலும் வேண்டும் என்ற எண்ணம் வரும். அனைத்தும் நமக்கே சொந்தமாக வேண்டும் என்று எண்ணுவோம். இவ்வாறு ஒரு எண்ணம் நம் மனதில் எழுந்தால் அதில் தவறு ஏதும் கிடையாது. ஏனென்றால் திருப்தி அடைவது என்பது மனிதனின் இயல்பே கிடையாது. அதன் காரணமாகத்தான் மானிடர்கள் மற்ற ஜீவராசிகளை விட உன்னத நிலையை அடைந்தார்கள். ஆதலால்தான் மனிதன் தனது சக்தியை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்தான். அவனுடைய ஞானமும் செயல்திறனும் அதிகரித்தது. அப்படியென்றால் வளர்ச்சிக்கு திருப்தி அடையாமல் இருப்பது மிகவும் அவசியமானது. இருப்பினும் பிரச்சனை எப்பொழுது எழும் என்றால், இந்த திருப்தியின்மை பேராசையாக மாறும் பொழுது. நம்மிடம் அனைத்தும் இருக்க வேண்டும் என்பது ஒருவரது ஆசை, ஆனால் எதிராளியிடம் எதுவும் இருக்கக்கூடாது என்று நினைப்பது பேராசை. அப்பொழுதுதான் இந்த திருப்தியின்மை பொறாமையாக மாறுகிறது. இந்த பேராசையும் பொறாமையும் தான் தவறு செய்ய தூண்டுகிறது, சூழ்ச்சி செய்ய தூண்டுகிறது. இந்த பேராசை பொறாமையிலிருந்து நாம் எவ்வாறு தப்பிப்பது? இதற்கு நம்மிடம் இருப்பது ஒரே ஒரு வழிதான். நம் முயற்சியானது நம் வளர்ச்சிக்கு மட்டுமின்றி மற்றவர்கள் வளர்ச்சிக்கும் இருக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் மட்டுமே பேராசையும் பொறாமையும் அழியும். அக்கணமே உதயமாகும் ஆனந்தம் மற்றும் உண்மையான வளர்ச்சியும்.